லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேசிய அளவில், தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பின்னடைவு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இடைத்தேர்தலையும் அவங்க சந்தித்திருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக கூட்டணியை இறுதி செய்தவர்களும் நீங்க. அந்த அடிப்படையில் இப்ப உருவாகிருக்கக்கூடிய அந்த பிம்பம் குறித்து என்ன பாக்குறீங்க? இல்ல, பொதுவாக பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை வெற்றி பெறதே பெரிய விஷயம், ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது. மூன்றாவது முறை வெற்றிங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி தான். மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெற்றிங்கிறது வரலாற்று வெற்றி. அதுல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம இருக்கலாம், ஆனா வெற்றி தான். ஆட்சி இன்றைக்கு மோடி தலைமையில் மூன்றாவது முறை இடம்பெற்றிருக்குது. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னது மாதிரிதான், அரசியல வந்து நிரந்தர எதிரியும் நண்பரும் கிடையாது. இன்னும் 20 காலங்கள் இருக்கு நம்முடைய அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு. எது வேணாலும் நடக்கலாம். காரணம், 2016 இன்றைக்கு நம்முடைய நண்பர் பிரசன்னா அவர்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக அவர்கள், திமுக தலைவரை பற்றி பேசாத வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு தூரம் பேசிவிட்டு 2019 நாடாளுமன்றத்தில் மீண்டும் கூட்டணியே வச்சிருக்காங்க. அதனால 2024 இரண்டு ஆண்டுகள் எதுவான நடக்கலாம். நிறைய பேர் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இருக்கலாம், இல்ல நீங்க அதிமுக கூட்டணிக்கு போகலான்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல, அப்படி கிடையாதுங்க. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி தேவை, எதிர்கட்சியில் ஒன்றிணைங்கிறது எங்களுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய எண்ணம். அதற்காகத்தான் 2024 முயற்சி மேற்கொண்டாரு. ஒரு சூழல் காரணம் ஏற்பட கிடையாது. அதற்காக 2020 அமைய போகாதன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம் எதிர்காலத்தில். ஆனா எங்களை பொறுத்த வரையிலும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அதற்கு அதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளணும். நாடாளுமன்ற தேர்தல மட்டும் இல்லங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தேர்தலையும் நாங்க அதிமுக உடன் தான் கூட்டணின்னு சொல்லிட்டோங்க. அப்படி உறுதியா இருக்கா தாமாக்கா, தேசிய ஜனநாயக கூட்டணியோடுதான் அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கீங்க? 26 தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒற்றுமையோடு உறுதியா இருக்கிறோம். 2026 பொறுத்தவரை இன்னும் வலுவான கூட்டணி உருவாக முயற்சியை மேற்கொள்வோம். அதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க. இன்னொன்னு, பிரசன்னா சொன்னாரு, திரு எடப்பாடி அவர்கள் வந்து திரு செம்மலை அவர்கள் சொல்லியிருக்கலாம், விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி இருக்கலாம் சொல்றாரு. 2015 ஏன் திமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா எடுத்து போட்டியிட, ஆர்கே நகர்ல ஏன் போட்டியிடல, அதை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அன்னைக்கு நண்பர் பிரசன்னா எல்லாம் போய் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாமே போட்டியிடலாம்னு. அப்ப சொன்னாரு 82% ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக ஓட்டும் திமுக வந்துச்சுங்கிறாரு. 2015 75% மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன திமுக காரங்க அதிமுக ஓட்டு போட்டாங்களா? இதெல்லாம் இடைத்தேர்தல்னாவே நீங்க கடந்த 25 காலம் 2019 பேசுறத வச்சு திரு மோடி மீதான பாசத்தை விட திரு எடப்பாடி மீதான பாசம் யுவராஜாக்கு அதிகம் புரிஞ்சிட மாட்டாங்களா? நீங்க தேர்தலுக்கு முன்பு மோடி அவர்களை பத்தி ஒரு பொய்யான பிம்பத்தை திமுக உருவாக்கினாங்க. காரணம், அது மக்களவை தேர்தல் கூட்டணி உடைக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் திமுக மேற்கொண்டுச்சு. இன்றைக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு, அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. நீங்க ஒரு 5-6 பாருங்க, தமிழகத்துல ஆம்ஸ்டாங் கொலையை, அவருடைய படுகொலையை தொடர்ந்து கஞ்சால எவ்வளவு பேர் இறந்தாங்க. இன்றைக்கு எல்லா பக்கம் போதைப் பொருள் இருக்கு. கடந்த 200 பாத்தீங்கன்னா 595 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா டிவி போட்டு பாருங்க என்ன நடக்குது, அண்ணாமலை அவர்களை பத்தி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. அவரு எங்க படிக்க போனா அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதை ஒரு விவாதமாக்குறது. அதை விட மேலாக எடப்பாடி அவர்களை போய் 6 சந்திச்சாங்க. அப்படி சந்திச்ச உடனே ஒரு கேள்வி கேட்கிற, ஊடகத்துறையை கேட்கிறேன், 6 சந்திச்சாங்க பேசுறாங்க சொல்றாங்களே, அந்த 6 தினம் தானே ஊடகத்துறை பாக்குறாங்களே, போய் அவங்க நேரடியாக கேள்வி கேட்ட பிரச்சனை முற்று வந்திருக்கும். அதை விட்டுட்டு யூடியூப் திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு எதிர்கட்சியை சிறுமைப்படுத்தக்கூடிய நோக்கில் மட்டுமே தமிழகத்தில் ஊடகத்துறை செயல்படுது. அது வந்து இல்ல, அந்த 6 திரு எடப்பாடி சேர்த்து 7 மறுத்திருந்தாவே இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்து ஒரு தேவையில்ல. இப்ப எங்க கட்சி இருக்குன்னு வச்சுங்க, எங்க தலைவர் தினம் கூட்டங்கிட்ட பேசுறாரு, என்னுடைய கருத்துக்களை வந்து மாற்று கருத்து இருக்கலாம், அது தினம் தினம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அது மாதிரி அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்க, எல்லா எதிர்கட்சியில் இருக்கலாம், ஏன் திமுக இருக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வீரபாண்டி அவர்களும் கடுமையா பேசுவாராமா, அதெல்லாம் இயற்கையை நடக்கிறதா. ஆனா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சியை குறை சொல்லிட்டு ஆளுங்கட்சியுடைய தவறு தொடர்ந்து மறைக்கப்படுது, அது வருத்தத்துக்க செயல். அதனால இடைத்தேர்தலை வச்செல்லாம் நீங்க 26 நீங்க இட போட முடியாது. புதிய கூட்டணிகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க சொல்றது நிச்சயமாக திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் உருவாகும். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.